उपवीतिनमुद्भुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। நேத்தி அவளுடைய அத்வைத பட்சத்துல இந்த மாதிரி நிர்விசேஷமான பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு அவ சொன்னாக்க அது சரி வராது. ஏன் சரி வராது அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ருதிகள் பிரிச்சு சொல்றது பெருமாளையும் ஜீவாத்மாவையும், ஒத்தன் சர்வஜன் இன்னொருத்தன் கிஞ்சித்யன், ஒத்தன் ஈஸ்வரன் இன்னொருத்தன் அனீஷன், அந்த மாதிரி எல்லாரும் நித்தியாளா இருக்கா, பகு ஜீவர்கள் பல ஜீவர்கள் அப்படின்லாம் சொல்லிடுத்து. அதனால இந்த இடத்துல வந்து நிர்விசேஷமான பிரம்மன் தான் இருக்குன்னு சொன்னாக்க இந்த ஸ்ருதிகள்லாம் விருத்தமா போயிடும். அந்த மாதிரி சூத்திர விரோதமா இருக்கு. இதரவி உபதேசாதிகரணத்துல அதிகம்ச வேத நிர்தேசாத் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிவிட்டேன். ஏன்னா வேத நிர்தேசம் இருக்கு, பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறேன்னு பரஸ்பரம் வேதம் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, சூத்திரக்காரர் திருவள்ளப்படுற. அது மாத்திரம் இல்ல, பிரயோஜனவத்வாதிகரணத்துல அபூர்வமான விஷயம் சொல்ற, சுவார்த்தம் பரார்த்தம் ரெண்டுமே பிரயோஜனம் உண்டு. இந்த பரார்த்த பிரயோஜனம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இத மாதிரியாக அவாவாளுடைய புண்ணிய பாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் பகவான் சிருஷ்டிக்கிறான். அப்படி சிருஷ்டிச்சு நமக்கு எது எது வேணுமோ அது அத்தனையும் அனுகிரகிக்கிறான். சாதுகாரி சாது பவதி, பாபகாரி பாப பவதினுட்டு, நல்லதை பண்ணினாக்கா நமக்கு நல்லது வருது. எல்லாமே அவஷ்டம் இல்ல, நம்ம பண்ற கர்மாவுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் பகவான் பண்றான். அதனால அவனுக்கு அங்க சூத்திரம் வைஷம்யே தண்யே ந சாபேக்ஷத்வாஹி தர்ஜயதி அப்படின்னு அங்க சூத்திரம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படி எம்பெருமான் வந்து சிருஷ்டிக்கிறான், இதுல வைஷம்யம் நேர்கண்யம் நிர்தயத்துவம் வந்துடும், நிர்தயத்துவம் வந்துடும். நிர்தயத்துவம்னாக்க என்ன அர்த்தம், பகவானுக்கு தயையே இல்லை அப்படின்னு வந்துடும். தயையே இல்லை அப்படின்னாக்க ஏ அப்படின்னா, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பண்டிதன் ஒருத்தன் பாமரன் இப்படி எல்லாம் இருக்கே, அந்த மாதிரி வைஷமியமும் இருக்கு பட்சபாதம். அந்த மாதிரி நைர்கண்யம் நிர்தயத்துவம், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கூடாது எம்பெருமான். பரார்த்த பிரயோஜனம் அப்படின்னாக்க எல்லாரும் நிம்மதியா தானே விடணும். சில பேர் கஷ்டப்படுத்துறது, சில பேர் சந்தோஷப்படுத்துறது, சில சமயத்துல சந்தோஷப்படுத்துறது, சில சமயத்துல கஷ்டப்படுத்துறது, இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிர்தயத்துவம் வந்துடும், வைஷமியே வந்துடும்னா அது கிடையாது. வைஷமியே புண்ணிய பெருமாளுக்கு வராது. ஏன்னா சாபேக்ஷத்வா, கர்ம சாபேக்ஷத்வா, பகவான் நாம பண்ற புண்ணியபாபரூப கர்மாக்களை சாபேட்சிச்சு அபேட்சிச்சுதான் அவன் வந்து இந்த மாதிரி அனுகிரகிக்கிறான் நமக்கு. அதனால புண்ணியபாபரூப பலத்தை நாம பண்றதுனால, அதாவது அனுபவிக்கிறதுனால, அதுக்கேத்த மாதிரி சரீரத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஆத்மா நிச்சயம் சித்திச்சு விடுறதே. ஏன்னா நான் எந்த ஜென்மாவிலையோ எந்த கர்மாவையோ பண்றேன், புண்ணியபம் பாப்பம் அதெல்லாம் மூட்டை மூட்டையா சஞ்சித கர்மாக்கள் அவ்வளவு இருக்கு. இப்ப நாம அனுபவிக்கிறது பிராரத்த கர்மாவை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சஞ்சித கர்மாக்கள்லாம் எவ்வளவு இருக்கு, ஞானன் அனாதிபீதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயா கேவியோக்தம் அகம் சக்தா அவ்யாஜ வஸ்திர ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமே பவதோ முகரீகரோதிங்கிற வரதாஸ். நான் வந்து பண்ணின அபராதங்கள்லாம் ஒன்னு ரெண்டு இல்லை, அபராத வர்க்கங்கள் ஒன்னு ஒண்ணு சமூகம் அப்படியே சமுதாயம் அவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி நான் பண்ணினேன், அப்படி பாப்பங்கள்லாம் பண்றேன் அப்படிங்கிறார் தேசிகன். எல்லாரும் அப்படிதான் சொல்ற, அபராத சஹஸ்ரபாஜனம் உத்தமான அந்த மகான்களே அப்படி சாய்க்கிச்சு,
நம்மள மாதிரி இருக்கிறவன்னா எவ்வளவு நிறைய பாரத அபச்சாரப்பட்டிருக்கேன். இல்லாத போனாக்கா இந்த மாதிரி எல்லாம் உடம்பு வருமா? நிறைய அபச்சாரப்படவேதான் வருது. அதனால எந்த ஒரு தோஷமும் பண்ணாம இருக்கணும். அதனால பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு வார்த்தை பார்த்தேன், நிவிர்த்த ராகஸ்ய கிரகம் தபோவனம் அப்படின்னு அழகான வாக்கியமா இருந்தது. நம்ம எல்லாம் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நம்மளுடைய ஆசைகள்லாம் அதிகமா போயிடுறோம். எல்லாம் லௌகிக ஆசைகள். அந்த லௌகிக ஆசைகள் அதிகமா போயிடவேதான் நாம அழாடிட்டு இருக்கோம். அதே ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆசை எல்லாம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிற இடமே நமக்கு தபோவனமா மாறிடும். நிவர்த்த ராகசிய ஆசையை விட்டவனுக்கு கிரகம் தபோவனம், கிரகமே தபோவனமா மாறிடும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது ஜீவனம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை வர ஆசை வர, காமயேஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா அப்படிங்கிறார் பெருமாள் கீதையில. அதனால இந்த ரஜோகுணத்தினாலதான் நமக்கு ஆசை எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அது மகாஜனம் அப்படின்றது. அந்த காமன்ற ஆசை இருக்குதே, இது வேணும் அது வேணும்னு நமக்கு அது பசி எவ்வளவு போட்டு தீனி போட்டாலும் அதுக்கு போராட்டம். அதனால அந்த ஆசையே வரவே கூடாது. அதுல இருந்து ஜெயிச்சுட்டான்னாக்கா ஒருத்தன் வந்து அவனுக்கு கிரகமே தபோவனமா மாறிடும். என்ன அழகா இருக்கு பாருங்க அது. அதனால இதுதான் நம்ம பண்ற தப்பு எல்லாம். அந்த தப்பு எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அந்த தப்பு எல்லாம் எத்தனையோ ஜென்மாக்களா பண்றது. அது ஆத்மா கணக்கா அனித்யம்னு சொல்லிட்டாக்கா, அப்போ எப்பவோ பண்ண தப்பு எல்லாம் இப்ப நான் பலத்தை அனுபவிக்கிறேனா இல்லையா? எந்த ஜென்மாக்கள்ல பண்ணதோ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையிலேயே நான் அனித்தியமா இருந்தாக்கா அந்த கர்மா பலன் யாரோ அனுபவிக்கிறது யாரோன்னு ஆயிடும். அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம்னு ஒரு பெரிய தோஷம். நான் பண்ணாததனுடைய பலத்தை அனுபவிக்கிறேன், பண்ணினது அழிஞ்சு போயிடுறது. அதனால இப்போ அது எவ்வளவு பெரிய தோஷம் அது. அப்பதான் பெருமாளுக்கு பட்சபாதம் எல்லாம் வந்துடுறது, நைபுண்யம் வந்துடுறது. இங்க அப்படி இல்லை. ஆத்மாக்கள் நித்தியம்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்கோ, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கானாக, பெருமாள் அந்த ஜென்ம ஜென்மாந்திரங்கள் நாம பண்ணின புண்ணிய பாபங்கள்லாம் கணக்கெடுத்துண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலத்தை கொடுக்கிறார், உடம்பு கொடுக்கிறார், சுகதுக்க போகங்களை கொடுக்கிறார். அதை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால சாபேக்ஷத்வா ததாகிதர்கள் அப்படின்னு அந்த சூத்திரம். அதனால கர்ம சாபேக்ஷத்துவம் இருக்கு. அதனால சொல்றார் ததாச்ச வைஷம்யே புண்ணியே ந சாபேக்ஷத்வாதிதி தேவாதி விஷம சிருஷ்டி பிரயுக்த பக்ஷபாத நைபுண்யே. ஒருத்தன் தேவதையா பிறக்கிறதோ, இன்னொருத்தன் மனுஷனா பிறக்கிறது, இன்னொருத்தன் மிருகமா பிறக்கிறது, இந்த மாதிரி வைஷம்யம் இருக்கே விஷம சிருஷ்டி, அதுக்கு பிரயுக்தமான பக்ஷபாதமும் நைபுண்யமே வந்துருமே அப்படின்னா அதுக்கு தோஷம். அதுக்கு சமாதானம், ஜீவானாம் பூர்வ பூர்வ கர்ம அபேட்சத்வாத் விஷம சிருஷ்டே இது பரிகரத்தே. ஜீவர்களுடைய பூர்வ பூர்வ கர்மம் என்னென்ன நம்ம புண்ணியபாபூர்வ கர்மா பண்ணமோ முன்னாடி அதை அபேட்சிச்சு அபேட்சிச்சு அதனால விஷம சிருஷ்டி வருது. நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாக்க தேவதையாவே பிறக்கிறான், திட்டமான புண்ணியமா இருந்தாக்கா மனுஷனாக, அல்லது எத்தனை தேவதா வர்க்கங்கள் இருக்கு அதுல ஏதோ ஒண்ணு. ரொம்ப நீசமா போயிருந்தாக்க இன்னும் மோசமா போறது. இதுல வந்து பஞ்சாக்னி வித்தியர சொல்லச்சே, இது ரமணீய சரணா ரமணீய சரணா சிஹோ ரமணீயாம் யோனிம் ஆபத்தியேரன் பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஷ்ய யோனிம் வா. ரமணீயமான கர்மாக்களை பண்ணிருந்தா, அதாவது புண்ணிய கர்மாக்களை பண்ணிருந்தாக்கா அவன் பிராமண யோனியோ க்ஷத்ரிய, அதாவது பிராமண பிறப்பு க்ஷத்திரிய பிறப்பு அல்லது வைஷ்ய பிறப்பு அடைவான். இது கபூயாம் யோனி நீச்சமான ஒரு இதை கர்மாவை பண்ணியிருந்தாக்கா, கபூய சரணாள் நீச்சமான கர்மாவை பண்ணியிருந்தா, பாப கர்மாக்களை பண்ணியிருந்தா, சுவாயோனிம் வா சூக்கர யோனிம் வா சண்டால யோனிம் வா, நாயா பிறப்பான் பன்றியால் பிறப்பான் அல்லது சண்டாலனாக பிறப்பான் அப்படின்றது. அது மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நம்ம பண்ற கர்மாவை அபேட்சிச்சுதான் அவன் வந்து சிருஷ்டியே பண்றான். அதனால பூர்வபூர்வ கர்மாபேட்சத்வா விஷம சிருஷ்டே இது பரிகரத்தே. வைஷம்யம் பரிகரிக்கப்பட்டது.
அதனால கர்மானுகுணமா தான் அவன் பண்றான். கர்மானுகுணமா பண்றதுனால பகவானுக்கு பட்சபாத தோஷமும் கிடையாது. வைஷமியம் பட்சபாதம், நைர்கண்யம் நிர்தயத்துவம், தய இல்லை அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. அதனால அவாவாளுடைய புண்ணியபாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாகத்தான் சிருஷ்டியானது இருக்கு. அப்ப புண்ணியபாப கர்மாக்கள் இருக்கு, அதை அடுத்த சூத்திரத்திலே சாதிக்கிறார். அதே மாதிரியாகவே அப்ப அவன் கேள்வி கேட்கிறான், சதேவ சௌமியத மகர ஆசீத் ஏகமே அத்விதீயம் தானே இருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே, பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தானே இருக்கு. பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லைன்னாக்க ஜீவனம் இல்லை, கர்மாவும் இல்லை, புண்ணியபாபூர்வ கர்மாக்களும் இல்லை, ஜீவனும் இல்லை, பிரம்ம ஒன்றுதான் இருந்தது அப்படின்னு தான் அங்க வாக்கியம் சொல்றது. அப்போ விபாகமே இல்லையே, பிரிக்கப்படல, இவன் தேவன், இவன் மனுஷன், இவன் மிருகம், இது மாதிரிலாம் பிரிக்கப்படல, உன் பிரம்ம ஒன்றுதான் இருந்தது. அப்ப கர்மாவும் இல்லை, ஜீவாத்மாவும் இல்லை, அதனால இந்த மாதிரி விபாகமே வராது அப்படின்னு அங்க கேள்வி. ந கர்ம அவிபாகாதி சேது, அவிபாகா பிரிக்கவே இல்லை, பிரிஞ்சே இல்லையே, பிரம்ம ஒண்டிதான் இருந்தது, அதனால ஜீவனே இல்லை. ஜீவனே இல்லைன்னாக்கா ஏன்னா சதைவ சௌமியத முக்கராசி ஏகமே வந்தா நடக்கு, ஜீவனே இல்லையே, அதனால கர்மாவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா, அதற்கு பதில் கிடையாது. அனாதித்வாத் உபபத்தியதே சாப்பலப்யதே சே. அனாதித்வம் எது அனாதி? ஜீவனும் அனாதியா இருக்கான், அது மாதிரி அவனுடைய கர்மாக்களும் அனாதியா இருக்கு. இப்பதான் முதல்ல பிறந்தான், இதுதான் முதல் பிறப்பு இவனுக்குன்னு கிடையாதே, இதான் முதல்ல பண்ண இவன் கர்மான்னு கிடையாது, இது ஆதியே இல்லாதது. இது பீஜாங்குர நியாயம் சொல்லுவா. அல்லது இந்த மாதிரி இது இருக்கு பாருங்க, முதல்ல கோழி பிறந்ததா இல்ல முட்டை முதல்ல பிறந்ததா? முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து முட்டை வந்ததான்னு என்ன சொல்றது பதில்? அந்த மாதிரி இது வந்து கர்மான்றது எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு, ஏன்னா ஜீவனும் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கான். அனாதியான ஜீவன் அனாதியா அவன் கர்மாவை பண்ணிட்டு இருக்கான், புண்ணியபாபூர் உப கர்மாக்களை. அனாதித்வா உபபத்திய தேசாபி உபலத்திய தேச அப்படின்னு அவங்க சூத்திரக்காரன் சொல்லிட்டே இருக்கு. பொருந்தியும் இருக்கு, ஸ்ருதியும் இருக்கு. என்ன பொருந்தி இருக்குது? சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீத் தன் நாமரூபாபியாம் வியாகிரியதே அப்படின்னுட்டு நாமரூப வியாகரணம்ன்றது இருக்கு. அதனால நாமரூப வியாகரணம் தான் இங்க பண்ணப்படுறது. ஜீவனையே சிருஷ்டிக்கல, ஜீவன் நித்தியமாக இருக்கான், அந்த ஜீவனுக்கு இவன் தேவன், இவன் மனுஷன் அப்படின்னு நாமகரணம் பண்ற பெருமாள், அதை பண்ணி அதுக்கேத்த ரூபத்தை கொடுக்குற. தேவன்னாக்க தேவதைக்கு வேண்டிய உடம்பு, மனுஷன்னா மனுஷனுக்கு ஏத்த உடம்பு, மிருகம்னா மிருகத்துக்கு ஏத்த உடம்பு, அது மாதிரி கொடுக்குற. அதனாலதான் ஞாக்கியம் துவாபஜோ ஈசனீசோன்னா வாக்கியம் இருக்கு. ஸ்மிருதியும் சொல்றது பிரகிருதியும் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி. பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, அவளை தெரிஞ்சுக்கோ, அனாதியா இருக்கா, அதாவது ஜீவனும் அனாதி. பிரகிருதி இருக்கே சத்வரஜஸ்தமமயமான பிரகிருதி, அதுவும் அனாதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, க்ஷேத்ரஜ்ஞம் சுரூபம் இருக்கோ இல்லையோ, அந்த சுரூபம் அனாதியா இருக்கு. ஆனால் பிரளய திசையில எப்படி இருக்குன்னாக்கா சூக்மமா, உடம்பு எதுவும் இல்லாம, தேவ மனுஷிய பேதம் இல்லாம, விபாகம் இல்லாம, பெருமாள்கிட்ட சூக்மமா ஒட்டின் இருக்கா. அப்போ உடம்பு இல்லை, இந்திரியங்கள் இல்லை, அதனால ஞானமும் இல்லை. ஞானம் இல்லாததுனால இவன் கர்மாவும் பண்ணல, அதனால அவிபாகம். அதே பஞ்சீகரண பிரக்கிரியாயி அதன் பிறகு பெருமாள் தோயன ஜீவான் வெசசர்ஜ பூமியாம் அப்படி இல்லாம சொல்லி சிருஷ்டி பண்ணினாக்கா அப்ப நாமரூப வியாகரணம் வருது, அதனால நமக்கு உடம்பெல்லாம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் கர்மா பலத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இதான் உபபத்தி. அனாதியா இருந்தாலும் உபபத்தின்றது அவிபாகத்துக்கு உபபத்தி, சூக்ஷமா இருக்கான், அதுல இவனுக்கு உடம்பெல்லாம் இல்லாததுனால விபாகம் இல்லை.
அதே மாதிரி உபலப்யதை ஸ்ருதிய ஸ்பஷ்டமா சொல்லெடுத்து சத்தேதம் சரிஹி அவ்யாகிருதமாசி முதல்ல எப்படி இருந்தது இந்த பிரபஞ்சம் அப்படியே சூக்ஷமா வியாகரணம் பண்ணப்படாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெருமாள் ஒவ்வொரு வஸ்துவா சிருஷ்டிச்சு பஞ்சீகரண பிரக்கிரியை ஆரம்பிச்சு அதை முடிச்சு லோகங்களை சிருஷ்டிச்சு அந்தந்த லோகத்துக்கு வேண்டிய தேவதைகள் மனுஷியா இவாழெல்லாம் அங்கங்க சிருஷ்டிச்சு வாழ வைக்கிறார். ஆகவே இது வந்து ஸ்பஷ்டமா தெரியுது ஸ்ருதியினாலேயே. அதனால ஜீவனும் அனாதியாக இருக்கான், அவன் பண்ற கர்மாக்குள்ள அனாதியா இருக்கு, அது பொருந்தி இருக்கு, அது ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொல்ற சதாச்ச நக சதா நகர்ம அவிபாகாஜிட்டு சேத்து அனாதித்வாத் ஜீவனும் அனாதி கர்மாவும் அனாதி உபபத்தியதே சாப்பி உபலப்யதே சேர் இது சதேவ சௌமித மக்ராசீத் ஏகமேவாத்வித்தீயம் இது சிருஷ்டே பிராக் அவிபாக வஜனாத். அவிபாகம் இருக்கு, நீங்களும் ஒத்துக்கிறீங்க நாங்களும் ஒத்துக்கிறோம். அந்த அவிபாகம்ன்றது சுரூபைக்கியம் அப்படின்னு அவா சொன்னான். அத்வைதிகள் பிரம்மமே ஜீவன் பிரம்மமே பிரபஞ்சம் அப்படின்னு தான் அத்வைதிகள். நாமளும் என்ன சொல்றோம், அந்த மாதிரி கிடையாது, பிரம்மமே இதுன்னு சொல்லாதீங்க, சுரூபைக்கியம் கிடையாது. அவிபாகம் எப்படின்னாக்க இத மாதிரி சூக்ஷமா இருக்கு, பிரபஞ்சம் சூக்ஷமா எம்பெருமான் கிட்ட ஒட்டின் இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால சிருஷ்டேகே பிராக்கு அவிபாக வஜனா சிருஷ்டேகே பிராக்கு ஜீவானாம் அபாவாத்து. இது வந்து என்னன்னாக்க ஆக்ஷேபம், இந்த சூத்திரத்துக்கு ஆக்ஷேபம். சிருஷ்டே பிராக்கு ஜீவானாம் அபாவாத்து தத் கர்ம ந சம்பவதி இது பரிசோத்திய. ஜீவனே இல்லையே, ஏகத்துவ அவதாரணம் இருக்கு, ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொன்னதுனால அப்போ பிரம்மன் மட்டும்தான் இருந்தது, ஜீவனே இல்லை. ஜீவனே இல்லைன்னா அவருடைய கர்மா எப்படி இருக்கும், அதனால கர்மாவை அபேட்சித்து எப்படி சிருஷ்டியை பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு பரிசோத்திய ஜீவானாம் தத் கர்ம பிரவாகான அனுச்ச அனாதித்வாதி பரிஹிருதம். அனாதித்வா அனாதியா இருக்குது இந்த கர்மான்றது, ஏன்னா ஜீவனே அனாதியா இருக்கானோ இல்லையோ, சுரூப நித்தியம். அதனால சுரூப நித்தியமா இருக்கு, அதனால அவன் பண்ற கர்மாக்குள்ள இருக்கு அனாதியா இருக்கு. அப்படி அனாதியா இருக்கிறதுனால அது அந்த கர்மா இருக்கு, அந்த கர்மா பண்ணணுமா தான் சிருஷ்டி பண்ற பிரமாறு, அதனால தோஷமே இல்லை. இன்னொன்னு சூத்திரக்காரரே என்ன பண்ணிட்டார், நாத்மா ஸ்ருதே நித்யத்வாச்சதாபியா அப்படின்னு சூத்திரம் ஆத்மாதிகரணம். இது வந்து ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் மூணாவது அதிகரணம். இது அதுல ஆத்மா நித்தியமா இல்லையா, இதுக்கு முதல் ரெண்டு அதிகரணங்கள்ல முதல் அதிகரணம் வேத அதிகரணம், அடுத்தது தேஜோ அதிகரணம். வேத அதிகரணத்துல ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் உற்பத்தி உண்டுன்னு சாதிச்சுட்டார். தேஜோதிகரணத்துல தேஜஸ் ஜலம் பிருத்திவி இது மூணுத்துக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அஞ்சு மகாபூதங்களுக்கும் உற்பத்தி உண்டுன்னுட்டு ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம் முதல் அதிகரணம் வேத அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் தேஜோ அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணங்கள்னால சாதிச்சுட்டார். மூணாவது அதிகரணத்துல இப்ப இவைகள்லாம் உற்பத்தி உண்டு காரியமா இருக்கு அப்படின்னு சொன்னோ இல்லையோ, அப்படியானாக்க ஆத்மாவுக்கு காரியத்துவம் உண்டா இல்லையா, அது நித்தியமா அநித்தியமா. பூர்வபக்ஷம் என்ன பண்ணிட்டா, எப்படி ஆகாசம் காரியமோ பஞ்சபூதங்கள் காரியங்களோ பரமாத்மாவுக்கு, அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவும் காரியம்தான், ஆத்மாவுக்கும் உற்பத்தி உண்டு, அப்படி அதான் சுரூபமே மாறிடும். அது அங்க இருக்கு துவையேன ஜீவான் கசசத்ய பூமியாம் அது எந்த இது இருக்கு அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்லாம் இருக்கு. இத மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு ஆட்சேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். அதற்கு சமாதானம் ந ஆத்மா உற்பத்தியதே, ஏன் ஸ்ருதே ஸ்ருதி சொல்லெடுத்து
ந ஜாயதே பிரியதே வா விபஸ்யதே அப்படின் இருக்கு ஸ்ருதி. அதனால இந்த ஆத்மாவானது ந ஜாயதே பிறப்பற்றது, ந மிரியதே எதப்பற்றது, பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. அதனால பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால உற்பத்தி இல்லை. அது மட்டும் இல்ல, நித்யத்வாச்ச தாத்யா ஸ்ருதிகளினாலேயே தாத்யான்னு பகுஜனம் போட்டுட்டார். ஸ்ருதிகளினாலேயே நித்தியத்துவமும் அறியப்படுகிறது, உற்பத்தி இல்லை நாசமும் இல்லை, அதே மாதிரி நித்தியமாவும் இருக்குன்னு தெரிகிறது ரெண்டுமே. என்ன அழகான யுக்தி சூத்திரகாரர் சொல்றது. எங்க சொல்றது, நித்தியம் நித்தியானாம் ஏற்கனவே காமிச்சிட்டோம், நித்தியம் நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியானாம்னு பகுஜனம் போடுறது ஜீவன்களுக்கு, நித்தியான்னுட்டு ஏகவஜனம் போடுறது பரமாத்மாவுக்கு. அது மாதிரி அஜவு, அஜவுன்னா பிறப்பற்றவர்கள், பரமாத்மாவும் சரி ஜீவாத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிடுத்து. இந்த மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள், எவ்வளவோ வாக்கியங்கள் ஜீவாத்மாவுக்கு நித்தியத்துவத்தை சாதிக்கிறது. இப்போ நீங்க அந்த ஸ்ருதி சூத்திரத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணுவீங்க? இது நான் ஆத்மா உற்பத்தியதே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு நித்தியத்துவத்தை ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க சூத்திரகாரருக்கு விரோதத்தை சொன்ன மாதிரி ஆயிடும். சூத்திரகாரத்துல உள்ளத்துக்கு விருத்தமா உங்க சித்தாந்தம் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டோம். இல்ல நாங்க நித்தியத்துவத்தை ஒத்துக்கிறோம்னு சொன்னாக்க உங்க சித்தாந்தமே அவசித்தாந்தம் ஆயிடும். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குது, நீங்க எல்லாம் பொய்ன்னு சொன்னீங்களோ இல்லையோ அது போயிடும். நாங்க சொன்ன பட்சத்தை நீங்க ஏத்துட்டீங்க, எங்க பட்சத்தையும் நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால சொல்ற ஆத்மாஸ்ருதே நித்யத்வாச்சதாப்யா இது ஆத்மன உற்பத்தியபாவச உக்தா. உற்பத்தியபாவமானது அங்க சொல்லப்பட்டது, சூத்திரகாரராலேயே சொல்லப்பட்டிருக்கு. நாங்க எதுவுமே கற்பிக்கல, சூத்திரகாரர் சாய்ச்சது என்னது அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். சூத்திரகாரர் சாய்க்கிறது எது? ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டது, உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டதுதான் சூத்திரகாரர் சாதிக்கிற, அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு விருத்தமா சொல்லிட்டு இருக்கீங்கோ. அதனால உற்பத்தியபாவச உக்தா. அது மட்டுமா, நித்தியத்வஞ்ச நித்தியத்வஞ்ச நித்தியத்துவமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உற்பத்தி இல்லை நித்தியமாகவும் இருக்கிறது ஆத்மா அப்படின்னு நீங்க ஒத்துண்டாக்கா சோ அவ்யபகம விரோதஸ் நீங்க உங்களுடைய சித்தாந்தம் என்ன? பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவ பிரம்ம இவன் ஆபரக அப்படின்னு தானே சொல்றீங்க நீங்க. இப்போ பிரம்மம் தான் உண்மை, மீதி எல்லாம் பொய், ஜீவனே பிரம்மம் தான் அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அந்த ஸ்வ அவ்யபகமே விரோதஸ் நீங்க ஒத்துன்றது உங்களுக்கே விரோதமா போயிடும். உங்களுக்கே விரோதமா போயிடுறதுனால அபசித்தாந்தம் அது. இன்னொன்னு ஆ மோக்ஷாது ஜீவபேதஸ்ய அனாதித்வம் சர்வரேவகி வேதாந்திபிகி அபியுபகம்யதே. மோக்ஷ பர்யந்தம் அது என்ன சாய்க்கிற சுவாமி இந்திரமானார் இப்ப வேணா விட்டுடு. மோக்ஷ பர்யந்தம் ஜீவபேதம் அனாதியா இருக்குன்னு ஒத்துட்டுருக்குமா இல்லையா? எல்லாரும் எல்லா வேதாந்திகளும் அது அத்வைதி ஆகட்டும், பேதாபேதவாதி ஆகட்டும், யாதவ பிரகாசியான சன்மாத்திரவாதி ஆகட்டும், அல்லது துவைதவாதி ஆகட்டும், விசிஷ்டாத்வேத வேதாந்தி ஆகட்டும், எல்லா வேதாந்திகளுமே என்ன சொல்ற, இப்ப சக்திக்கு பேதம் ஒத்துன்னு இருக்கும். நாம எல்லாரும் பரஸ்பரம் பின்னமா இருப்போம். நான் வேற, நீங்க வேற, உங்க சுகம் வேற, என்னுடைய சுகம் வேற, அப்படிதான் இருக்கு. இதை ஒத்துண்டுதான் ஆகணும். இதை ஒத்துக்கலைன்னா என்ன விரோதம் வரும் அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டாக்க அப்ப பெரிய விரோதம் வரும். உங்க சுகம் எல்லாம் எனக்கு தெரியணும், என்னுடைய சுகம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், எல்லாம் நானும் பிரம்மன் நீங்களும் பிரம்மம், எல்லாம் பிரம்மன் தானே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே, எல்லாம் தெரிஞ்சுடணுமே, ஆனா தெரியலையே என்னுடைய மனசுல நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுதான் தெரியும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவாவாளுடைய சுகங்கள் அவாவா தான் அனுபவிக்கணும். 12 பேர் 100 பேர் என்ன பேர் தாங்குறா, எல்லாரும் தாங்குறா என்ன, ஆனால் என் உடம்பு வழியை அடியன்னு தான் அனுபவிச்சாகணும். அந்த வழியை யாராலையும் பகிர்ந்துக்கவே முடியாதே, ஏன்னா அவாவாளுடைய சுகத்துக்கும் அவாவாளுக்கு தான். இப்ப நீங்க பிரம்மமே எல்லாம் பிரம்மன்னு சொல்லிட்டா எல்லாரும் எல்லா சுகத்தையும் தெரிஞ்சு நிக்கணும், எல்லா துக்கத்தையும் எல்லாரும் அனுபவிக்கணும். நீங்க அவித்ய அஜானம்னு மேல 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 கல்பிச்சுட்டே போகணும். இதெல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்குது. அதெல்லாம் காட்டிடும் எல்லாரும் பேதத்தை உத்துருக்கும். மோட்சம் கிடைக்கிற பரியந்தம் கண்டிப்பா உத்துண்டே ஆகணும். அந்த மோட்ச திசையில தான் பிரம்மே ஜீவனே பிரம்மமா மாறிடுறா நீங்க சொல்றீங்களோ. நாங்க என்ன சொல்றோம், ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷமாக இருந்துட்டு எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்னு நாங்க சொல்றோம். வைதிகள் அது கிடையாது, இவன் வேற அவன் வேற, இவன் பண்ணின வித்தியை பிரம்ம வித்தியைக்கு அனுஷ்டிச்சானோ அதோட பலனை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்ல போறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு மோட்சத்தை செய்யணும் சொல்லிட்டு போலாம். ஆனால் மோட்சத்துக்கு முன்னாடி பர்யந்தம் ஜீவ பேதத்தை உத்துண்டுதான் ஆகணும். அது அனாதியா இருக்குதுன்னு உத்துண்டாகணும். அனாதியாக ஜீவன் வந்து பரஸ்பரம் பின்னாள், அத மாதிரி பரமாத்மாவும் ஜீவனும் பரஸ்பரம் பின்னாளா இருக்கா அப்படின்னு ஒத்துண்டுதான போகணும். அத சாதிக்கிறார் வந்து ஆ மோக்ஷாத்து ஜீவபேதஸ்ய அனாதித்வம் சர்வீரேவிகி வேதாந்திபிகி அபியபகம்யதே. எப்பேற்பட்ட வேதாந்தியா இருந்தாலும் இதை ஒத்துண்டுதான் போகணும். அனாதியா இந்த பேதம்னு இருக்குது பரஸ்பரம். அதனால உங்க சித்தாந்தத்துல பாத்துக்கோங்க, ஸ்ருதி விரோதம் இருக்கு, எத்தனை ஸ்ருதிகள் காமிச்சோம், சூத்திர விரோதம் இருக்கு, அதுக்கப்புறம் உங்க சித்தாந்த விரோதமே இருக்கு. சித்தாந்த விரோதம் நீங்களே உத்தன் இருக்கீங்க. ஆத்ம பேதம் இருக்கு லோகத்துல, லோகத்துல அனுபவிக்கிறோம். இத வந்து பாஷ்யகாரர் கேட்கிறார் கீதா பாஷ்யம் 2வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே பெருமாள் உபதேசம் ஆரம்பிக்கிறார். இப்ப கேக்குறாரு குரு சிஷ்ய பாவம் வருமா வராதா உங்களுக்குன்னு கேக்குறாரு. ஏன்னா குரு சிஷ்ய பாவமே வராம போயிடுமே, எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப யார் குரு யார் சிஷ்யன், எல்லாம் பொய்யின்னு தானே பெருமாள் சொல்லணும். இப்போ எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டாக்க பெருமாள் வந்து பெருமாள் ஒண்டிதான் உண்மை, அர்ஜுனன் பொய், பீஷ்மர் பொய், துரோணர் பொய், துரியோதனாதிகள் பொய், யுதிஷ்டர் பொய், எல்லாம் மித்தியா மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டே போகணும். அப்ப பெருமாள் சர்வைக்கன் தானே, சர்வைக்கனான பெருமாள் இப்ப எதிர நிக்கிறவா எல்லாரும் பொய்யானவன் தெரிஞ்சுட்டு பேர மாட்டேன். பொய்யின்னு தெரிஞ்சுட்டே பெருமாள் வந்து சாரத்தியம் பண்றேதா, எல்லாரும் பெருமாளுக்கே அஜ்ஞானம் வந்துருக்கா, பெருமாளுக்கு அஜ்ஞானம் வந்துருக்கும் நீங்க சொன்னாக்க அப்ப அந்த அஜ்ஞானம் வந்த பெருமாளினால சொல்லப்பட்ட உபதேசமானது எப்படி பிரமாணமாகும். அஜ்ஞானத்தினாலதான் பெருமாளையும் உபதேசிக்கிறேன், அஜ்ஞானத்தினால உபதேசிக்கிறதுனால பெருமாள் சொல்ற உபதேசமானது எப்படி பிராமாணிக்கமா இருக்கும், அது ஒத்துக்கவே முடியாது. பெருமான அஜ்ஞானி, கேட்கிற ஜீவனும் அர்ஜுனனும் அஜ்ஞானி, இருக்கிற அத்தனை பேரும் அஜ்ஞானிகள். அதனால இது வந்து அந்த பரம்பரையா போயிடும், அஜ்ஞான பரம்பரையா போயிடும், இது ஞான பரம்பரையே வராது. அதனால இந்த குரு சிஷ்ய பாவமே வராம போயிடும். குரு சிஷ்ய பாவம் வரலைன்னாக்க அதுக்கப்புறம் என்ன உபதேசம். அதனால உங்க சித்தாந்த விரோதம் வருது, ஸ்ருதி விரோதம் இருக்கு, சூத்திர விரோதம், சூத்திரகாரருடைய திருவுள்ளத்துக்கு விருத்தமா நீங்க சொல்றீங்க. அது மட்டுமா, சுவ அபிமுகம் விரோதாச்சு. நிஜமாவே 17 முதல் அத்தியாயமானாக்க அர்ஜுன விஷாத யோகம் அவர் வியாக்கியானமே பண்ணல. சங்கராச்சார் அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயத்துக்கு அவர் பாஷ்யம் பண்ணல, மீதி 17 அத்தியாயம் பண்ருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பெருமாள் உபதேசிக்கணுமா, பகவான் சர்வஜன் பாமதிக்கு சாங்கர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பாமதி, அந்த பாமதிக்கு வியாக்கியானம் கல்பத்தருவன், அந்த கல்பத்தருவ அமலானந்தன்றவர் பண்றாரு. அவர் சொல்ற பகவதோ பகவானான வாசுதேவர்
சர்வஜர் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. அதனால அவர் சொன்ன பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பகவத் சாஸ்திரத்தை அப்பிரமாணமா சொல்லக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அப்பிரமாணமா அதை சொல்லவே கூடாதுன்னு சாதிச்சிருக்க யாரு? அமலானந்தர். உங்க சித்தாந்தி தான் சொல்றீங்க. அவர் சர்வஜன் சொல்லிட்டார். பகவான் சர்வஜன் சொல்லி பஞ்சராத்திர ஆகமத்தை பிராமணிக்கமா ஒத்துண்டாக்கா அப்ப என்ன ஆகும்? அங்க விக்கிரகாராதனை சொல்றது என்ன பொய்? அப்போ பெருமாள் தெய்வங்கள விக்கிரகம் பொய், பெருமாள் ஆராதனை பண்றது பொய், பெருமாளுக்கு நாம எது எது பண்றோமோ அது அத்தனையும் பொய் பொய் பொய்ன்னு ஆயிடும். அதனால நீங்களே சொல்றீங்க உங்க சித்தாந்தத்துக்குள்ள நீங்க சொன்ன வார்த்தைகள் இத்தனை 545 555 சொல்ற சூத்திரங்கள் நம்ம 545 555 பத்து சூத்திரம் அதிகம் வாழ்த்து அதை திருச்சி பிரித்து சொல்லச்சு அதிகமா வரும். இப்படி 555 சூத்திரங்கள் சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் சூத்திரக்காரன்? ஆரம்பத்திலேயே பிரம்மத்தை அறியவே முடியாது, பொய்யான பிரபஞ்சம் அப்படின்னா ஏதாவது இங்கேயா ஒரு வார்த்தை சொன்னேரா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சகுண பிரம்மவாதத்தை சொல்லி அத மாதிரி சகுண உபவாசனங்களை சொல்லி அதனுடைய பலத்தெல்லாம் சொல்லி கட்சியில ஒரு இடத்துல கூட நிர்குண உபாசனமோ அல்லது நிர்குண உபாசனத்துக்கு பலமோ எதுவுமே சொல்லட சொல்றக்காரன். எதுவுமே சொல்லாம இருக்கச்ச நீங்களே மாத்தி மாத்தி இப்படி எழுதினா நியாயமா? அதனால ஸ்வ அதக ஸ்ருதி விரோதா சூத்திர விரோதா ஸ்வ அபியுபகம விரோதாச்ச. நீங்க ஒத்துன்னு இருக்கீங்களே அதுக்கெல்லாம் கூட விரோதம் வந்துட்டு நீங்களே ஒத்துன்னு இருக்கீங்கோ. இவ உபாசனம் அப்படின்னுட்டு மூணாவது அத்தியாயத்தின் முழுக்க சொல்றோம். அதுல ஜீவ பேதம் இருக்கு, ஜீவனுடைய கதியெல்லாம் சொல்றோம். இப்ப இதெல்லாம் நீங்களும் ஒத்துன்னு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? சுவாபியோகம் விரோதாச்சு. அதனால சரி அப்படின்னாக்க சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்ம ஒண்டிதான் இருந்ததுன்னு இருக்கு. சதைய சுவாமிய நமக்கிராசித் ஏகமேவே அப்படின்னு அவதாரணம் உறுதிப்பட சொல்றிருக்கு. அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்கன்னு நம்மள பார்த்து கேட்டா அதற்கு சமாதானம் சேர்க்கிறார் சுவாமி. சிருஷ்டேகே பிராக்கு ஏகத்துவ அவதாரணம். சிருஷ்டிக்கு முன்பு, சிருஷ்டேகே பிராக்கு சிருஷ்டிக்கு முன்பு ஏகத்துவ அவதாரணம் ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னுட்டு அவதாரணம் பண்றது உறுதிப்பட சொல்றது என்ன அர்த்தம்? நாமரூப விபாக அபாவ அபிப்பிராயம். நாமரூப விபாகமே அப்ப இல்லை, நாமரூபமே கிடையாது. இது தேவதை, இது மனுஷன், அந்த மாதிரி நாமம் என்ன, அந்த உடம்பு ரூபம் உடம்பு அது என்ன, அந்த விபாகமே இல்லை. விபாகத்தினுடைய அபாவ அபிப்பிராயம் அது அபாவம் தான், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன அர்த்தம்? நாமரூப விபாக அனர்ஹ சூக்ஷ்ம சிதஜித் வஸ்து சக்தி பேதசகம் இது சர்வைஹி அபியுபகமியதே. எல்லாராலையும் ஒத்துண்டே ஆகணும், இது எல்லாரும் ஒத்துக்கணும். என்னென்ன? நாமரூப விபாக அனர்ஹம், அந்த சமயத்துல எதுவுமே இல்லையோ, எதுவுமே இல்லாததுனால தேவன் மனுஷன் இந்த மாதிரி தேவ மனுஷ்ய ஸ்தாவரங்கள் தேவதையும் மனுஷ ஸ்தாவர பேதம்லாம் இருக்கு, அதெல்லாம் அனர்ஹம், அர்ஹதையே இல்ல. அப்போ ஏன்னா உடம்பு இருந்தாதான் பிரிச்சு சொல்ல முடியும், உடம்பே இல்லையே. ஏன்னா அப்ப பிரளயம் எல்லாம் பெருமாள்கிட்ட போய் சூக்ஷமா போயிடுத்து, பிரகிருதியில போய் ஒட்டின் கொடுத்து பிரகிருதியும் சூக்ஷமா பெருமாள்கிட்ட வாழ்க்கின் இருக்கு. அதனால அப்ப உடம்பே வரலையே, தேகமே இல்லாததுனால அப்ப என்ன ஆகும்? தேகமே இல்லைன்னாக்க விபாக அனர்ஹமாயிடுறது. விபாக அனர்ஹமா போயிடுத்துன்னா சூக்ம சிதஜித் வஸ்து சக்தி பேதசகம். சூக்மமான சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, அந்த சூக்ம சேதன வஸ்து அச்சேதன வஸ்து அது சக்தி, அந்த வஸ்து இருக்குது அதனுடைய சக்தி பேதசகம். அந்த அவதாரணம் என்ன, அந்த சக்தி சக்தியினுடைய பேதத்தை பொறுத்துன்னு போறது, அதனுடைய சூக்மமா இருக்கு அவ்வளவுதான். அதை சொல்றதுலதான் உத்தேசியம். அதனால ஏகத்துவ அவதாரணம் நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான்,
நாம ரூப விபாகம் இல்லை அப்படின்றதுதான் என்ன இருக்கு அதுக்குதான் சொல்ல வந்தது அது சரி சர்வைகே அபியுபகமியதே எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும் ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா சிருஷ்டி ஸ்திதி லயம் இது கண்டிப்பா உண்டு அது பிரபஞ்சம் இல்ல எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் சரி லோகத்துல ஒரு கடம்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த கடத்துக்கு உற்பத்தி இருக்கு அதுக்கு ஸ்திதி கொஞ்ச நாள் இருக்கு அதன் பிறகு அதுக்கு நாசமும் இருக்கு உற்பத்தி ஸ்திதி நாசம் மூணும் இருக்கு மூணு இருக்கிற சமயத்துல அந்த அதுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா உற்பத்தின்னா அது என்ன அர்த்தம் ஸ்திதினா என்ன அர்த்தம் நாசம்னா என்ன அர்த்தம் இன்னைக்குதான் கீதாபாஷ் பாடம் கலாட்சியம் சொல்லிட்டு காத்தால இரண்டாவது அத்தியாயம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அங்க வருது வினாசோகினான அதாவது ஒரு அவஸ்தை பூர்வாவஸ்தா பிரகணம் முன்னாடி இருந்த நிலையினுடைய அழிவு அடுத்த நிலையை அடையிறது அப்போ என்ன அவங்க முதல்ல மண்ணா இருந்தது இப்ப கடமா மாறிடுச்சு அந்த மண் நிலையை விட்டுட்டு கடநிலையை அடைஞ்சது கடம் உடஞ்சி போச்சுன்னு கடநிலை கடங்கிற நிலையை விட்டுட்டு கபாலங்கிற நிலையை ஓடு உடஞ்சி போயிடுதுன்னா ஓடா மாறி விடுறது அதனால அந்த ஓடு அப்படிங்கிற நிலையை அடையிறது இப்ப பேர் மாறி விடுறது நிலைய மாறி விடுறது வஸ்து ஒரே வஸ்து மருத்துதான் மண்ணுதான் ஒரே வஸ்துவா இருந்தா கூட அதனுடைய உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இதுதான் ஒரு நிலையை விட்டுட்டு இன்னொரு நிலையை அடைதல் நாசம்னாக்க முன்னாடி நிலைய விட்டுறது இருக்கு அது நாசம் முன்னாடி நிலையில இப்ப இல்ல கார்த்தால பார்த்தோம் கார்த்தால பார்க்கச்சே மண் இருந்தது மத்தியானம் அது தடவா மாறிடுச்சு அப்போ பூர்வாவஸ்தாயாம் மறுத்து உத்தரவஸ்தாயாம் கடக அப்படின்னு சொல்றோம் அதனால அந்த மாதிரி இருக்கு இதுதான் உற்பத்தி அப்படின்னுட்டு நாசம் உற்பத்திக்குலாம் அர்த்தம் அப்படின்னுட்டு எம்பெருமானார் வந்து ஆரம்பநாதிகரணத்துல சாதிச்சிருக்க ஸ்ரீபாஷ்யத்துல அது சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில சாதிக்கிறார் அதனால வஸ்து சக்தி பேதசகம் செய்து சர்வைகி அபியுபகமியதை ஏன்னா உற்பத்தியும் ஒத்துண்டுதான் ஆகணும் அதனுடைய நாசத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும் இப்ப பிரளய தசையில எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா சுரூபமே போயிடுத்துன்னு சொல்ல முடியாது இல்லாத போனா இப்ப இது வரையும் சொன்னமே கர்மா அது போயிடும் ஜீவன் நித்தியம் அப்படின்றது அது போயிடும் சுகதுக்காதிகள் அது போயிடும் எதுவுமே இருக்காது எல்லாம் ஸ்ருதி விரோதம் சூத்திர விரோதம் எல்லாமே வந்துடும் அதனால இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும் எல்லா வேதாந்திகளும் அது ஒத்துன்னு போறா இயாம்ச விசேஷ இதுதான் விசேஷம் நீங்க சொல்றதுக்கும் நாங்க சொல்றதுக்கும் என்ன விரோதம் என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா அவித்யா பரிகல்பனேபி உபாதி பரிகல்பனேபி பிரம்ம விதிரிக்தசிய அவித்யா சம்பந்தின உபாதி சம்பந்தின சேதனசிய அபாவாத்து உங்க சித்தாந்தத்துல தான் விரோதம் வருது ஏன்னா இப்ப வந்து அவித்தியினாலேயோ உபாதியினாலேயோ இந்த மாதிரி சேதனங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது பேதம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க நீங்க சங்கராச்சார் சொல்றதாகட்டும் பாஸ்கராச்சார் சொல்றதாகட்டும் எல்லாம் அப்படிதான் இருக்கு நீங்க அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அவித்யா பரிகல்பனேபி உபாதி பரிகல்பனேபி அப்படி சொன்னாக்க பிரம்ம வத்திரிக்திய அவித்யா சம்பந்தினஸ்த உபாதி சம்பந்தினா அதாவது பிரம்ம வத்திரிகமாக பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட அவித்யா சம்பந்தி அவித்யை சம்பந்தம் உடைய ஒரு சேதனம் கிடையாது உங்க சித்தாந்தத்துல ஏன்னா பிரம்மன் தானே ஜீவனே உபாதியினாலேயோ அஜானத்தினாலேயோ பிரம்மமே ஜீவனா வந்து அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்கோ அதனால பிரம்ம வதிரிகமான அவித்யா சம்பந்தியான ஒரு சேதனம் அவன் உங்க சித்தாந்தத்துல ஒருத்தன் கிடையாது உண்மையானவனா கிடையாது எல்லாம் கல்பிதம் பிரம்மமே சேதனா மாறிடுத்துன்னா நீங்க சொல்றீங்க இப்படி சொல்றதுனால அவித்யா சம்பந்தினச்ச உபாதி சம்பந்தினா சேதனசிய உபாதி சம்பந்தமோ அல்லது அவித்யா சம்பந்தமோ பாஸ்கரர் சொல்றதோ அல்லது சங்கரர் சொல்றதோ அந்த சேதனசிய அபாவா சேதனமே இல்லையே
நீங்களே ஒத்துக்கலையே, அது நித்தியமா ஒத்துக்கல, உண்மையா ஒத்துக்கல, பாரமார்த்திகமா ஒத்துக்கவே இல்லை நீங்க. அதனால அவித்யா உபாதி சம்பந்தமும் அவித்யையும் உபாதியும் அந்த சம்பந்தம் ரெண்டு சம்பந்தம் இருக்குது இல்லையோ, அந்த சம்பந்தத்தினால வர்ற தோஷங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, சுகதுக்க தோஷங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமே. தத்கிருதாஸ்து தோஷாக பிரம்மனையேவ பவேயு, பிரம்மத்துக்கே வந்துடும் ஆயிடும் அது. ஏன்னா பிரம்மன் தானே ஜீவனா இருக்கு, அவித்தியினால பிரம்மமே ஜீவனா மாறிடுத்து, உபாதியினால பிரம்மமே ஜீவனா மாறிடுத்து, அப்படிதானே நீங்க சொல்றீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த அவித்தியினால வர்ற அவித்யா சம்பந்தமோ அல்லது உபாதி சம்பந்தமோ அதனால வரக்கூடிய சுகதுக்காதி தோஷங்கள்லாம் எத்தனை, கர்மம் புண்ணியபாபரூப கர்ம சம்பந்தம், அந்த புண்ணியபாபரூப கர்மாவனுடைய பல சம்பந்தம், அந்த பலத்தினுடைய அனுபவம் என்ன, அனுபவத்தினால வர்ற சுகம் துக்கம், அதனால வர்ற கஷ்டங்கள், இந்த இதெல்லாம் பிரம்மத்துக்கே வந்துடும் நீங்க சொன்னதா எழுதும். அது நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்களோ நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். எங்க சித்தாந்தத்துல அப்படி கிடையாது, நான் பண்ணியம் புண்ணியம் பண்றேன், நான் நித்தியமானவன், நான் உண்மையானவன், நான் உண்மையாக நித்தியமாக நான் இருக்கிறதுனால நான் பண்ற புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அதோட புலத்தை நான் தான் அனுபவிப்பேன், என் கஷ்டம் நான் தான் அனுபவிப்பேன், ஊரார் அனுபவிக்க முடியாது. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி அடையா வச்சேன், ஏதோ எனக்கு உடம்பு வந்திருக்கு கஷ்டப்படுறோம், அத்தனை பேரும் என்ன தாங்குறா, எனக்கு வேண்டிய உபகாரம் எல்லாம் சித்தமா இருக்கா பண்றதுக்கு, ஆனால் அடியனுடைய உடம்பு உபாதையை அனுபவிக்க வேண்டியது அடியன் தான், அதை யாராலையும் அனுபவிக்க முடியாது, என் கஷ்டம் எனக்கு தானே அப்படி. அதனால ஜீவன்களுக்கு வர்றதுன்னா ஜீவனுக்கு தான் நிற்கும், அது எல்லா ஜீவனுக்கும் சமானம். இது எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும், ஏன்னா நாங்க எல்லாத்தையும் உண்மையா ஒத்துக்கிறோம், உண்மையா ஒத்துக்கிறதுனால எல்லாம் பொய்யே கிடையாது, பாரமார்த்திகமானது. அதனால ஜீவன் நித்தியம், ஜீவனுடைய கர்மாவும் அனாதியா இருக்கு, அந்த கர்மாவனுடைய பலன்களை அந்தந்த காலகட்டத்துல பகவான் நமக்கு கொடுக்கறான், அப்படி கொடுக்கறதுனால அந்த கர்ம பலன்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். ஆனால் எல்லாமே பொய், எல்லாம் சொப்னம் மாதிரி அப்படின்னா நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அப்போ அந்த புண்ணிய பலன்லாம் யாருக்கு வருது, பிரம்மன் தானே ஜீவனா மாறிச்சு, பிரம்மனே ஜீவனா மாறிச்சுன்றதுனால எல்லாம் பிரம்மத்துக்கே வந்துடும். அது பேதாபேதவாதியான உபாதி உபகித பிரம்மவாதின் அவா சித்தாந்தத்திலையும் சரி, அல்லது அவித்யா கல்பிதம் சொல்றாளே அவனுடைய சித்தாந்தத்திலையும் சரி, எல்லாத்திலையுமே இதுதான் சித்திக்கும், பிரம்மத்துக்கே அனைத்து தோஷங்களும் வந்துடும். பிரம்மத்துக்கே அனைத்து தோஷங்களும் வந்துடுத்துனாக்க அப்போ பிரம்மன் சுத்தம் நீ சொன்ன, அது நிர்விசேஷம் சொன்ன, அது சைத்தன்யம் சொன்ன, அது சுப்பிரகாசம் சொன்ன, அனைத்துமே எல்லாமே தோஷமா போயிடுறது, எல்லாமே நிக்காது, நீங்க சொன்ன சித்தாந்தம் உங்களுக்கே விரோதமா போயிடுறது. இப்படி விரோதமா போயிடுத்துனாக்க அந்த சித்தாந்தத்தை ஏத்து என்ன பிரயோஜனம், அது சித்தாந்தத்தை ஏத்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. அதனால இங்க வந்து அத்வைத பட்சமோ அல்லது பாஸ்கரருடைய பட்சமோ எதுவுமே நிலைக்காது அப்படிங்கிறத இந்த பிரதீகத்தினால எம்பெருமானார் சாட்சி முடிச்சார். அர்த்தம் குரு பரம்பராயே நமஹா.